வெல்கம் டு தினந்தோறும் நான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி ஒரு வெயிட் லாஸ் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நிறைய பேத்துக்கு லேடிஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் வயிறு ரெண்டாக மூணாக பிரிஞ்ச மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு வயிறாக தெரியும் அந்த மாதிரி இருக்கிற லேடிஸ்க்கு எல்லாமே இந்த ட்ரிங்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நைட்டு நீங்கள் ரெகுலராக ஒரு பத்து நாளைக்கு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாலே உங்கள் வயிற்றில் இருக்கிற தேவையற்ற சதை கொழுப்பு எல்லாமே காணாமல் போயிடும் அந்த ட்ரிங்க் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் நான் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ இந்த ட்ரிங்க் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யார் வேணுனாலும் குடிக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது ஆனால் இதை நீங்கள் வந்து நைட்டு குடிக்கணும் ரெகுலராக இது கூட ஒரு ரெண்டு தொண்டு இஞ்சி ஒரு நாலு பூண்டு இந்த மாதிரி தட்டியோ கட் பண்ணியோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பிரிஞ்சு எல்லாம் சொல்லுவோம்ல பிரியாணி மசா இலையெல்லாம் சொல்லுவோம் அது நான் வந்து ஒரு துண்டு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இது நல்லா வேகணும் நல்லா அந்த இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் சோம்பு இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்த எசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நம்ம ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துருக்கோம் இது ஒரு அரை டம்ளராக வந்து நல்லா சுண்டணும் அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்போ தான் எசன்ஸ் அதில் இறங்கும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்லா அளவுக்கு நல்லா சுண்டிருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இந்த ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக நைட்டு தொடர்ந்து அதாவது சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தூங்குறக்கு முன்னாடி நீங்கள் இதை ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அடிவயிறு வயிறு தொப்பையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற இடம் தெரியாமல் கரைஞ்சி போய்டும் இதை பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க மட்டும் குடிக்கக்கூடாது மற்றவங்க எந்த ஏஜ்காரங்களாக இருந்தாலும் குடிக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது இப்போ இதை நம்ம வடிச்சிடலாம் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீ காஃபியெல்லாம் குடிப்போம் அந்த மாதிரி மீடியம் சூட்டில் குடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் குடிக்கும் ரொம்ப அதாவது பார்த்திங்க அப்படின்னா கசக்கற மாதிரி இருக்காது ஒரு நல்ல மைல்டு ஃப்ளேவராக தான் இருக்கும் இது கூட நம்ம வந்து லெமன் சேர்த்திக்கலாம் ஒரு அரை லெமன் மட்டும் சேர்த்துக்குங்க ஹனி வேணால் சேர்த்துக்கலாம் ஆனால் இவ்வளோ சூடாக இருக்கையில் நம்ம வந்து ஹனி சேர்த்தக்கூடாது கொஞ்சம் ஆறுன வரைக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் வெது வெதுப்பான தண்ணியில் தான் வந்து நீங்கள் ஹனி சேர்த்துக்கணும் இப்போ ஒரு அரை லெமன் மட்டும் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் நான் இன்னைக்கு ஹனி எதுவும் சேர்த்துக்கறதில்லை நீங்கள் வந்து ரெகுலராக டைட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் இந்த ட்ரிங்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ஈஸியாக குயிக்காக நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் எந்த ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து எடுத்தால் தான் அதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் முடியும் நம்ம வந்து அப்பப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் எடுத்துட்டு மறா நாள் எடுக்காமல் அந்த எல்லாம் விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து பெருசாக காமிக்கவே காமிக்காது அதனால் தொடர்ந்து குடிங்க அப்படி குடிக்கிறப்ப நம்ம இடுப்பு பகுதி நம்ம வயிற்று பகுதியில் இருக்க தேவையற்ற சதையெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் என் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிங்க நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்க தினந்தோன்னு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ